சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். கல்லீரல் வீக்கம் நோய் பாதிப்பு யாருக்காவது இருந்ததுன்னா கோவக்காய் தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் குறையிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் இந்த நார் சத்து ரொம்பவே உதவியாக இருக்கும். உடல் கூடவே வைட்டமின் B6 அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து, கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு இது யாருக்காவது இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்போட அறிகுறிகளை இந்த வைட்டமின் B6 ஊட்டச்சத்து கோவக்காயில் இருக்கு இல்லையா அது ரொம்பவே கம்மி பண்ணிடும். இரும்பு சத்தும் அதிகம் உள்ள ஒரு முக்கியமான உணவு இது. இந்த இரும்பு சத்து அப்படின்றத நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அப்படின்ற அனீமியா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை அலர்ஜியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அன்றாட உணவில் கோவக்காய் தொடர்ந்து சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், இந்த காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த கோவக்காய் அப்படின்றது சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். யாருக்காவது சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வாரத்தில் 3 நாட்கள் கோவக்காய் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் இந்த சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுநீரகம் உறுப்பியை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கிட்னி உறுப்பு ரொம்ப தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கவும் கோவக்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுநீரகம் மட்டும் கிடையாது, கல்லீரல் உறுப்பியும் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியும் தூய்மைப்படுத்தும். கல்லீரல் வீக்கம் நோய் பாதிப்பு யாருக்காவது இருந்ததுன்னா கோவக்காய் தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் குறையிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கல்லீரல் உறுப்பியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இதில் நார் சத்து அதிக அளவில் இருக்குது அப்படின்ற காரணத்தினால செரிமானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ், அஜீரணம், இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு வயிறு பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா இதெல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வெளிவரத்துக்கும் இந்த நார் சத்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் இந்த நார் சத்து ரொம்பவே உதவியாக இருக்கும். உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப நீங்கள் டயட் ஏதோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கோவக்காய் தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா பசி உணர்வையும் கட்டுப்பாட்டில் வைக்கும். இதனால் தேவையில்லாத அடிக்கடி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் கம்மியாயிடும். இதில் எலாஜிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள், கூடவே டெர்பினாய்டு அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இதெல்லாம் என்ன செய்யும்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தடுத்துரும். புற்றுநோயே உருவாகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகளில் கோவக்காய் அப்படின்றதும் ஒன்று. இதில் கூடவே பார்த்தீங்கன்னா வைட்டமின் B2 அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து, இது நம்ம நரம்புகளை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கூடவே வைட்டமின் B6 அப்படின்ற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து, கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு இது யாருக்காவது இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்போட அறிகுறிகளை இந்த வைட்டமின் B6 ஊட்டச்சத்து கோவக்காயில் இருக்கு இல்லையா அது ரொம்பவே கம்மி பண்ணிடும். கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்றது என்னென்னா நம்ம கை விரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த வழியில் வரக்கூடிய ஒரு நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டு கையில் பார்த்தீங்கன்னா மறுத்து போயிடும், வலி ஏற்படும், ஒரு மாதிரி கூசுற மாதிரியான டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு பொருட்களை பிடிக்கும் போது கையில் அந்த கிரிப் இருக்காது, தானாக அந்த பொருளை அவங்க கை தவறி கீழே போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பல் டனல் சின்ட்ரோம் அப்படின்ற நோய் பாதிப்போட அறிகுறிகள். இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த நரம்பை கொஞ்சம் வலுவடைய செய்யக்கூடிய தன்மை இந்த வைட்டமின் B6 கோவக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6ல் அதிக அளவில் இருக்கு. அதே மாதிரி இந்த காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினா கிடைக்கும். சாப்பிட்டதுமே நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். பொட்டாசியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து ரத்த அழுத்தம் எப்பவுமே அதிகமாகாமல் அதாவது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ரத்த ஓட்டத்தையும் சீராக வைக்கும். மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த பொட்டாசியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து. நம்ம சருமத்தையும்
நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு சரும சுருக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். அதே மாதிரி சருமத்தை வந்து எப்போவுமே இளமை தோற்றமாக நீடிக்க செய்யும். மூப்பு தோற்றமாக அந்த ஒரு முதுமை தோற்றத்தை தள்ளி போடக்கூடிய தன்மையும் இந்த கோவக்காயில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதனால் தொடர்ந்து கோவக்காய் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு உடல் எடை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். புற்றுநோய் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கல்லீரல் உறுப்பு, சிறுநீரகம் உறுப்பு, இந்த ரெண்டு உடல் உறுப்புகளும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றமடைந்து சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து கோவக்காய் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். தேங்க்யூ.